மூன்று நாட்களாக சென்னையில் தொடரும் கனமழை பெய்து வந்ததால் பல்வேறு இடங்களில் சாலைகள் பெயர்ந்தும் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கியும் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்நிலையில் கொரட்டூர் ஏரியில் கழிவுநீர் கலந்துள்ளதை நாம் அண்மைச்சாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரம் நம்ம செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பார்த்திபன், இந்த கொரட்டூர் ஏரியில் கழிவுநீர் கலப்பது குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராம்குமார், தற்போது கொரட்டூர் ஏரியில் நச்சு கலந்த கழிவுநீர்கள் கலக்கப்பட்டு வருகிறது என்று அந்த காட்சி தற்போது நம்ம அண்மை செய்தியாக நிறையில பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் பருவமழை தொடங்கி தொடர்ந்து மிதமான முதல் கனமழை என்பது பல பகுதிகள் பெய்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் மழை என்பது பரவலாக பெய்து வருகிற சூழ்நிலையில் தற்பொழுது பெய்து வரும் இந்த லேசான மழைக்கு இந்த கொரட்டூர் ஏரியில் நச்சு கலந்த கழிவுநீர்கள் கலக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது இந்த பகுதி மக்களுடைய குற்றச்சாட்டாக எழுந்திருக்கிறது. ராம்குமார், குறிப்பாக சென்னையில் குடிநீர் ஆதாரமாக பார்க்கக்கூடிய ஏரியில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த கொரட்டூர் ஏரி. சுமார் 590 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரியில் முழுவதும் நச்சு கலந்த கழிவுநீர்கள் கலக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அம்பத்தூர், பதராவாக்கம், கொரட்டூர் பகுதியில் இருந்து மழைநீர் வடிகால் வாயிலாக கொரட்டூர் ஏரியில் கழிவுநீர் கலக்கப்பட்டு வருகிறது. அது மிகவும் செய்தியாக பார்க்கப்பட்ட போதுதான் சமீபத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த ஏரியை மேற்கொண்டு குறிப்பாக ஆய்வு மேற்கொண்டு மூன்று தடுப்பணைகள் கட்டுவதற்கு உத்தரவிட்ட நிலையில் முழுமையான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்பது இந்த பகுதி மக்களுடைய குற்றச்சாட்டாக இருந்திருக்கிறது. குறிப்பாக அம்பத்தூர், கொரட்டூர் உள்ளிட்ட அந்த பகுதிகளில் பெய்த அந்த லேசான மழைக்கு இந்த 590 ஏக்கர் பரப்பளவு கொண்டுள்ள ஏரியில் கழிவுநீர்கள் கலக்கப்பட்டு வருகிறது. மழைநீருடன் கழிவுநீர்கள் அதிகமாக அளவில் கலக்கப்பட்டு வருவதால் இந்த ஏரியில் ஆகாய தாமரை படிந்து நீர் மாசுபடுகின்ற சூழ்நிலை உருவாகி வருகிறது. குறிப்பாக நீரில் இருக்கக்கூடிய இந்த மீன்கள் செத்து மருந்துன்ற சூழ்நிலையும் உருவாகி கொண்டுதான் இருக்கிறது. பெய்த இந்த லேசான மழைக்கே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை எனவும் அடுக்கடுக்காக இந்த பகுதி மக்கள் நமக்கு குற்றம் சாட்டி வருகின்றனர். குறிப்பாக தமிழகத்தில் பருவமழை தொங்குவதற்கு முன்பதாகவே முன்னெச்சரிப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் கூறிய நிலையில் கொரட்டூர் ஏரியில் இந்த கழிவுநீர் கலக்கப்படாமல் இருப்பதற்கு பொதுப்பணித்துறை சார்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது பொதுமக்களுடைய பெரிதான குற்றச்சாட்டாகவே இருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த கொரட்டூர் ஏரியில் இரண்டு தடுப்பணைகள் இருந்தும் அந்த தடுப்பணையில் அதாவது இந்த மழைநீர் செல்லக்கூடிய அந்த உபரிநீர் கால்வாய் வழியாக ராம்குமார் தற்போது கழிவுநீர் கலக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது அதிக அளவில் இனி வரும் நாட்களில் அதிக அளவில் மழை பெய்யக்கூடும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து அலைச்ச போக்கத்தை செயல்படுவதாக அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன் வைத்துள்ளனர். குறிப்பாக இனி வரும் காலங்களில் குடிநீர் ஆதாரமாக இந்த ஏரி பயன்படாது என்பது சமூக ஆர்வலுடைய குற்றச்சாட்டாகவே இருக்கிறது. கடந்த இரண்டு முறை தமிழக முதலமைச்சர் இந்த ஏரியில் ஆய்வு மேற்கொண்டு போன பிறகு பொதுப்பணித்துறைகள் அதிகாரிகள் இந்த ஏரியை பாரவிடவில்லை எனவும் அந்த ஏரி தூர்வாதத்துக்கு இந்த கழிவுநீர்கள் தடுப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதும் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாகவே இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் இந்த கொரட்டூர் ஏரியில் கவனம் செலுத்தி சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டு கழிவுநீர்கள் கலக்கப்படாமல் இருப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாகவே இருக்கிறது. ராம்குமார், குடிநீர் ஆதாரமான கொரட்டூர் ஏரியில் கழிவுநீர் கலப்பு குறித்தான தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி பார்த்திபன்.